தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. திருச்சிற்றம்பலம் சப்தவிடங்கம் மூர்த்தங்கள். முசுகுந்த சக்கரவர்த்தியால் தேவலோகத்திலிருந்து வருவிக்கப்பட்ட வரவழைக்கப்பட்ட மூர்த்தங்கள், அவைகளை வைத்து வழிபடும் தலங்கள் தான் சப்தவிடங்க தலங்கள். உளியால் செதுக்கப்படாத மூர்த்தங்கள். அதில் இப்போ காயாரோகணேஸ்வரர் கோவிலில் இருக்க, அந்த நாகை காயாரோகணேஸ்வரர் கோவிலில் இருக்க சப்தவிடங்கர் தான் இன்றைய தரிசனம். காயாரோகணேஸ்வரர் நீலாயதாட்சி உடனாய காயாரோகணேஸ்வரர் கோவில் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் அமைந்துள்ளது. நாகப்பட்டினத்திலேயே அமைந்துள்ளது காயாரோகணேஸ்வரர். இந்த சப்தவிடங்களுக்கு முன்னாடி இந்த காயாரோகணேஸ்வரங்கிற பேர் என்ன அப்படின்னா, இந்த காயாரோகணேஸ்வரங்கிற வழிபாட்டை முதன் முதலில் கொண்டு வந்தவர் இந்த தலத்தில் இருக்கிற அந்த புண்டரீக மகரிஷி என்னும் ஒரு முனிவர். புண்டரீக மகரிஷி தான் அந்த காயாரோகணேஸ்வரர் என்ற கோவில்களை எழுப்பினார். அந்த கோவில்களை புண்டரீக மகரிஷி என்பவர் யார்? யமுனை நதிக்கரையில் அமைந்த ஒரு நகரத்தில் நன்று கற்று உணர்ந்த ஒரு கருத்தம்மன் என்னும் முனிவரின் மகனாக பிறந்தவர் தான் புண்டரீகர். தந்தையிடம் கேட்டார், இந்த முக்தி நிலை அளிக்க வரல இறைவனை பற்றி சொல்லுங்கள் தந்தையே அப்படின்னு கேட்டவுடனே அந்த புண்டரீகரோட அப்பா கருத்தம முனிவர் சொன்னார், நீ நேராக போய் காசியில் அங்கே சிவபெருமானை வழிபடு அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்போ இவருக்கு என்ன ஆசைனா, எல்லாரும் செத்து இறந்த பின்பு மரணத்திற்கு பின்பு அந்த ஆத்மா தான் கடவுளை போய் அடையும், ஜீவாத்மா. ஆனால் இவருக்கு என்னென்னு உடலோடவே முக்தி அடையணும்னு ஆசை. அதனால் இவர் என்ன பண்ணார், நேராக காசிக்கு போய் அங்கே வந்து விசாலாட்சியையும் சிவபெருமானையும் விஸ்வநாதரையும் 1000 வருடங்கள் வழிபட்டாராம். ஆனால் அப்பவும் சிவபெருமான் காட்சி அளிக்கலை. அப்போ வாமதேவர்ன்ற முனிவர் இதை பார்த்துட்டு புண்டரீக மகரிஷிட்ட சொல்கிறார், எப்பா நீ இப்படிலாம் வழிபட்டினா உனக்கு கிடைக்காது, ஏன்னா அந்த காசின்றதே துன்பம் அடைந்தவர்களுக்கு முக்தி கொடுக்கறது தான், சாரூப முக்தி, அதாவது ஆத்மாவை முக்தி கொடுக்கறது தான். நீ உடலோட முக்தி கிடைக்கணும்னு சொல்கிற, அதனால் உனக்கு ஏற்ற இடம் காஞ்சி தான், நீ அங்கே போயிரு, அங்கே போய் வழிபடு அப்படின்னு சொன்ன உடனே இவர் புண்டரீகர் என்ன பண்ணுறாரு, காசியிலிருந்து காஞ்சிக்கு வந்துடுறாரு. அங்கே வந்து ஏகாம்பரநாதரை வழிபட்டுட்டு இவர் தனியாக காயாரோகணேஸ்வரர், கச்சி காயாரோகணம்னு அதுக்கு பேர், கச்சி காயாரோகணேஸ்வரர்னு ஒரு கோவிலில் லிங்கத்தை பிரதிஷ்டை பண்ணி 12 ஆண்டுகள் வழிபட்டு வந்தாராம். அப்போ சிவபெருமான் அசரீரியாக சொல்கிறாரு, இறைவன் நீ குடந்தைக்கு போ, அங்கே போய் நீ வழிபடுன்னு சொல்கிறாரு. உடனே அவரும் நேராக குடந்தைக்கு வந்தார். அங்கே ஒரு காயாரோகணேஸ்வரரை இது பிரதிஷ்டை பண்ணி வழிபடுறாரு. 2வது காயாரோகணேஸ்வரர் கும்பேஸ்வரர் சுவாமியை வணங்கிட்டு அதே மாதிரி காயாரோகணேஸ்வரர் உடலோட முக்தி போகணுன்றக்காக அந்த பேர் வைக்கிறார். காயம்னா உடல்னு அர்த்தம். அந்த உடலோட முக்தி அடையிறதுக்காக அந்த காயாரோகணேஸ்வரர்னு சொல்லி அந்த லிங்கத்தை பிரதிஷ்டை பண்ணி 8000 ஆண்டுகள் அங்கே சிவபூஜை பண்ணிக்கிட்டே இருக்கார் இந்த புண்டரீகர். ஆனால் இறைவன் காட்சி கொடுக்கல. என்னடா இது, சிவபெருமான் தானே குடந்தைக்கு போ, அங்கே ஒரு காயாரோகணேஸ்வரரை பிரதிஷ்டை பண்ணி வழிபடுன்னு சொன்னாரே, என்ன இது கொடுமை நினைக்கும் போது கண்ணுவ மகரிஷி முனிவர் அங்கேருந்து வர்றாரு. அவர் சொன்னார், நீ இந்த இடத்துல வழிபட்டது போதும், நேர முக்திக்கு உரிய உனக்கு முக்திக்குரிய தலம் எதுனா நாகை தான், நாகை திருத்தலம் தான், அங்கே போய் நீ சிவபூஜை பண்ணுன்னு சொன்ன உடனே புண்டரீகரும் நேராக நாகப்பட்டினம் வர்றாரு. அங்கே வந்து தேவ தீர்த்தம் முதலிய நிறைய தீர்த்தங்களில் நீராடி அதுக்கப்புறம் தென்மேற்கே நாகைக்கு சிவபெருமான் கோயிலுக்கு தென்மேற்கே ஒரு காயாரோகணேஸ்வரர் லிங்கத்தை பிரதிஷ்டை பண்ணி அதுக்கு முறைப்படி பூஜை பண்ணி 7 ஆண்டுகள் இதே மாதிரி வழிபட்டு வந்தார். இந்த மாதிரி கடுமையான சோதனைகளுக்கு பிறகு எத்தனை வருஷம் ஒரு உடலோடு சிவபெருமானுக்குள்ளே போகிறதுனா என்ன சாதாரண விஷயமா? அப்போ சிவபெருமான் இந்த நாகையில் தான், இந்த காயாரோகணேஸ்வரர் சந்நிதியில் தான் இவருக்கு காட்சி கொடுத்து 3வதாக மூன்றாவது இடத்துல இவர் காயாரோகணேஸ்வரர் பிரதிஷ்டை பண்ணுறாரு. ஃபஸ்ட்டு பிரதிஷ்டை பண்ணது காஞ்சி தான், கச்சி காயாரோகணேஸ்வரர் தான். 2வது வந்து குடந்தை காயாரோகணேஸ்வரர். 3வது நாகை காயாரோகணேஸ்வரர். இங்கே தான் சிவபெருமான் அவருக்கு காட்சி கொடுத்து அப்படியே அவருடைய உடலை அவரோட அணைச்சி சிவபெருமானை அவரை முக்தியை கொடுத்துட்டார். அப்படியே தான் உடலுக்குள்ளே ஏற்றுக்கிட்டார். அதான் காயாரோகணேஸ்வரர், காய ஆரோகணம். இந்த காயத்தை ஆரோகணிச்சுக்கிறது, தன்னோட சேர்த்து கொள்ளுதல். இப்படித்தான் சிவபெருமானை வந்து அவர் வணங்கி இந்த காயாரோகணேஸ்வரங்கிற கோவில் ஏற்படுத்தினவரே இந்த புண்டரீக மகரிஷி தான், முனிவர் தான். அவருக்கு வந்து உடலோடு முக்தி கொடுத்த தலம் தான் இந்த நாகை காயாரோகணேஸ்வரர் கோயில்.
மிக பிரபலமான மிக புகழ்பெற்ற சக்தி வாய்ந்த எல்லா கோயில்களுமே சக்தி வாய்ந்தது தான். இருந்தாலும் இந்த முனிவர் உடலோடு முக்தி கிடைக்கணும்னு தானே ஒரு லிங்கத்தை பிரதிஷ்டை பண்ணார். அதனால் இன்னும் அதுக்கு சிறப்புகள் அதிகம். இந்த காயாரோகணேஸ்வரர் கோவில் வந்து சிவபெருமான் பேர் ஆதி புராணர், அம்மன் பெயர் நீலாயதாட்சி, தமிழில் கருந்தடங் கன்னி அப்படின்னு பெயர். இந்த கோவில் வந்து ஏன் ஆதி புராணேஸ்வரர் ஆதி புராண கோயில்னு சொல்கிறாங்கன்னா, பல ஊழிகளுக்கு அப்பாற்பட்டும் இது நின்று கொண்டே இருக்கிற இந்த கோயில், இந்த காயாரோகணேஸ்வரர் கோயில், இந்த புண்டரீக மகரிஷியால் ஏற்படுத்தப்பட்ட காயாரோகணேஸ்வரர். அதனால் சிவபெருமானுக்கு பேர் ஆதி புராணேஸ்வரர். இந்த கோவில் வந்து யார் யாரெல்லாம் வணங்கியிருக்கா, நிறைய பேர், முக்கியமானவங்க அதில் யார்னா ஆதிசேஷன், அப்புறம் இந்த கோவிலை ஏற்படுத்தின புண்டரீக முனிவர், அகத்தியர், அம்பாள், முருகன், திருமால், வசிஷ்டர், முசுகுந்த சக்கரவர்த்தி, இந்த திருவாரூர் தியாகேஸ்வரர் கொண்டு வந்தார்ல மேலே தேவலோகத்துண்ட அவர், இவர்கள்லாம் வழிபட்டார்கள். அது இன்னொன்று, 63 நாயன்மார்களில் ஒருத்தர் இருக்கார்ல, அதிபத்த நாயனார், மீனை எடுத்துகிட்டு வந்து அதை முதல்ல சிவபெருமானுக்கு படைச்ச அதிபத்த நாயனார், அவர் பிறந்த ஊர் தான் இந்த நாகை காயாரோகணம். அந்த ஊர் அவ்வளோ சிறப்பு மிக்க ஊர். இன்னும் நிறைய சிறப்புகள் இருக்குது. ஆதிசேஷன்கிற நாகத்தால் பூஜிக்கப்பட்ட தலம், அதனால் நாகைன்னு சொல்லுவாங்க. ஆனால் இங்கே இருக்கிறதுங்க தமிழ் வந்து அப்படிப்பட்ட கல்வி அறிவு மிக்க தமிழர்கள் இங்கே இருக்காங்களா, அங்கே நாகப்பட்டினத்தில். அதை சம்பந்த பெருமானே தன்னுடைய பாடலில் சொல்லியிருப்பார். நாகை அப்படின்னா தமிழர்களுக்கு நாகர்கள்னு ஒரு பெயர் இருக்குது. நாகர் வழி வந்தவர்கள் நாகர்கள் தான் தமிழர்கள்னு பெயருக்கா. அந்த மாதிரி தமிழர்கள் அதிகமாக தமிழ் வசிக்கிற இடம், தமிழர்கள் இருக்கிற இடங்கள்னால நாகைன்னு பேர் வந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுதான். அதுக்கப்புறம் இந்த புண்டரீக முனிவரை தன்னுடைய தேகத்திலேயே ஆரோகணம் செய்துக்கிட்டார் இந்த காயாரோகணேஸ்வரர். இந்த சுந்தரமூர்த்தி நாயனார் இருக்கார்ல, தேவார மூவர்களில் ஒருத்தர், அவர் வந்து சுந்தரமூர்த்தி நாயனாருக்கு இங்கே இருக்க சிவபெருமான் இருக்கார் இந்த காயாரோகணேஸ்வரர். அவர் குதிரை, முத்துமாலை, நவமணிகள், பட்டு பீதாம்பரங்கள், சாந்தம், சுரிகை இதெல்லாம் கொடுத்தாராம் சிவபெருமான் சுந்தரமூர்த்தி நாயனார், தன்னுடைய தோழரான சுந்தரமூர்த்தி நாயனாருக்கு. அது மட்டுமல்ல, தன்னுடைய குதிரை வாகனத்தையும் சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கு அளித்தாராம் இங்கே இருக்க காயாரோகணேஸ்வரர். அதனால்தான் அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் குதிரை வாகன விழா சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்காகவே நடைபெறுகிறது என்று புராணங்கள் குறிப்பிடுகிறது. இங்கே வந்து இன்னும் தமிழ் புலவர்கள் யார் யாரெல்லாம் வந்திருக்காங்கன்னா, அந்த குறுந்தொகைன்னு தமிழில் ஒரு நூல் இருக்கு, குறுந்தொகை. அந்த குறுந்தொகை பாடிய புலவர் வந்து ஊர் பேரே தான் அவருடைய பேரும், நன்னாகையார் அப்படின்னு ஊர் பெயர்லேயே அவருடைய பேர் நன்னாகையார். அவர் எழுதின குறுந்தொகை பாடல்கள்லாம் மிகவும் சிறப்புடையது. அப்படிப்பட்ட தமிழ் மொழியின் மீதும் தமிழ் மொழி மீது பற்றுள்ள தமிழர்கள் வாழும் பகுதியாக இது வந்து சம்பந்த பெருமான் குறிப்பிடுகிறார். எப்படி சொல்கிறார்னா, கற்றார் பயில் கடல் நாகை காரோணம் அப்படின்னாரு சம்பந்தர். கற்றவர்கள் இருக்கின்ற கடல் நாகை காரோணம்னாரு சம்பந்தர். ஒரு முறை காலமேக புலவர் வந்து ஒவ்வொரு ஊராக சிவபெருமானை பார்க்க தரிசிக்க வர்றாரு. அப்போ நாகை காரோணத்துக்கும் வர்றாரு. அங்கே சின்ன குழந்தைங்களாம் பார்க்குன்ற ஒரு விளையாட்டு விளையாடிக்கிட்டு இருந்தாங்க. அப்போ காலமேக புலவருக்கு பயங்கரமான பசி. அந்த சிறுவர்களை பார்த்து கேட்குறாரு, விளையாடிக்கிட்டு இருக்க சிறுவர்களை, இங்கே சோறு எங்கே விற்கும் அப்படின்னு கேட்டாராம் காலமேக புலவர். உடனே அந்த பாலர்கள்லாம் சொன்னாங்களாம், தொண்டையில் விற்கும்னாங்களாம். இவர் கேட்டது சோறு எங்கே விற்கும், அதை பேச்சு வழக்கில் எங்கே விற்கும் அப்படின்னு கேட்டார். இந்த பையங்க இரட்டுற மொழிதெல்லாம் ஒரு சின்ன குழந்தைகளுக்கு எவ்வளோ தமிழ் அறிவு, எப்படி தமிழ் அங்கே இருக்குன்னு சொல்கிறாங்க. குழந்தைங்க சொல்லியிருக்கு, சோறு தொண்டையில் தானே விற்கிக்கிறோம், விற்கல் எடுத்து தொண்டையில் தானே மாட்டிக்கிறோம், விற்கும்னு சொன்னாங்களாம். காலமிக புலவருக்கு என்னடா இது, நம்மகிட்டே தமிழை இப்படி விளையாடுறாங்களே அப்படின்னு அவர் வந்து ரொம்ப பசி கோபத்தில் அப்படியே அங்கே ஒரு இதில் எழுதி வச்சான ஒரு பலகையில், பாக்கு தரித்து விளையாடும் பாலகர் அப்படின்னு, பாலக அப்படின்னு எழுதி நீங்கள் உங்களுக்கு இவ்வளோ வாய் துடுக்கா அப்படின்ற மாதிரி அடுத்த வார்த்தை எழுதணும். ஆனால் அவருக்கு பசி மேலிடனால சாப்பிட்டு வந்து இவங்களை எழுதிக்கலாம் அப்படின்ட்டு போயிட்டார். போயிட்டு சாப்பிட்டு வந்து பார்க்குறாரு, அந்த வரி வந்து முழுமையடைஞ்சிருக்கு, இன்கம்ப்ளீட்டாக இருந்தது கம்ப்ளீட் முழுமையாக அதை நிறைவு செஞ்சுருக்காங்க அந்த பாலகர்கள் சின்ன பையங்க. அவங்க என்ன எழுதினாங்கன்னா, பாக்கு தரித்து விளையாடு பாலகர்களே அப்படின்னு இவர் சொல்கிறது அடுத்த வார்த்தை நாக்கு தமிழருக்கும் நாகை பாலகர் அப்படின்னு இந்த பையங்க எழுதினாங்களாம் சின்ன பையங்க. நாக்கு தமிழுரைக்கும் பாலகர்னு நன்னாகை அப்படின்னு இந்த பாலகர்கள் எழுதினாங்களாம்.
பார்த்துட்டு அசந்து போயிட்டாராம் காலமேக புலவர். என்ன அழகா எப்படி ஒரு வார்த்தை நம்ம திட்டுறதுக்காக எழுதின வார்த்தை இவங்க நாக்கு தமிழருக்கும் நன்னாகன்னு எழுதியிருக்காங்களே சின்ன குழந்தைகன்னு. அப்படி ஒரு தமிழ் விளையாடுற ஒரு இடம் இந்த நாகைங்கிறது. நாகர்களான தமிழர்கள் அதிகம் வாழும் இடம் இது. இந்த காயாரோகணேஸ்வரரை 2506 பாடல்களால் மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம் அந்த புராணங்களை எடுத்து பாடியிருக்காரு இந்த தலபுராணத்தை. இந்த இதை வந்து திருவாவூர்துறை ஆதீனம் அவர்கள் சுவாமிகள் 1970 அதை பற்றிய குறிப்புரையோடு வெளியிட்டு இந்த தமிழ் கூறும் நல்லுலகிற்கு பேர் உபகாரம் செய்தார். இல்லைன்னா அந்த கோவிலை பற்றி தெரிஞ்சிருக்காது. 2506 பாடல்களில் அந்த திருவாவூர்துறை ஆதீனம் தான் அந்த குறிப்போடு எடுத்து எழுதியிருக்காரு. மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை பாடினார் அதை. அப்படிப்பட்ட பெரியோர்களால் வெளியுலகுக்கு தெரிவிக்கப்பட்ட அதனுடைய புகழை தெரிவிக்கப்படப்பட்ட கோவில் இது. இந்த கோவில் வந்து அம்பாள் கருந்தடங்கண்ணி இருக்கல நீலாயதாட்சி கருந்தடங்கண்ணி அழகான தமிழ் பெயர். இந்த இவள் தான் சக்தி பீடங்க நாயகியில் ஒருத்தியாவும் திகழ்கிறார் அந்த கருந்தடங்கண்ணி அம்பாள். அதன் பிறகு இந்த கோவில் வந்து எதற்கு இந்த கோவிலில் இருக்க சிவபெருமான் ஆடும் நடனத்திற்கு வீசி நடனம் அப்படின்னு பெயர். இதுதான் அந்த சப்த விடங்க தலங்கள தியாகராஜருடைய நடனம். தேவலோகத்திலிருந்து வந்தார்ல தியாகராஜர், முசுகுந்த சக்கரவர்த்தி கொண்டு வந்தார்ல அந்த தியாகராஜருடைய ஆடும் நடனம். இங்கே நடனத்துக்கு தானே பெயர். சைவர்களுக்கு நடன சிவபெருமானின் திருநடனம்தான் முக்கியம், அவருடைய ஆடல் தான். இந்த சப்த விடங்க தலங்களுடைய ஆடல் நாயகன் இங்கே யாருன்னு பார்த்தா சிவபெருமான் அழகிய விடங்கர்னு பேர். இந்த தியாகராஜருக்கு பேர் அழகிய விடங்கர், சுந்தர விடங்கர் அல்லது அழகிய விடங்கர். இவருடைய நாட்டியம் நடனம் எப்படின்னு பார்த்தா பாராவார தரங்க நடனமா, அதாவது வீசி நடனம்னு சொல்லுவாங்க பாராவார தரங்க நடனம். ஏன்னா இந்த நாகைங்கிறது கடல் மாவட்டம். அந்த கடலோரத்தில் இருக்கிற சிவபெருமான் அந்த கடல் அலைகள் மாதிரியே நாட்டி ஆடுவாராம். அதான் பாராவார தரங்கம். பாராவாரம்னா கடல், தரங்கம்னா அலைகள். கடல் அலைகள் எப்படி ததும்பி ததும்பி வருதோ அதே மாதிரி சிவபெருமான் நடனம் ஆடுவார். அதுக்கு பேர் தான் வீசி நடனம் அல்லது பாராவார தரங்க நடனம்னு இந்த நடனத்துக்கு பெயர். சிவபெருமான் ஆடும் நடனம், அந்த அழகிய விடங்கருடைய நடன குலம் பாராவார தரங்கம் அல்லது வீசி நடனம். இங்கு முசுகுந்த சக்கரவர்த்தி தன்னுடைய பிரம்மஹத்தி தோஷத்தை போக்குவதற்காக இங்குள்ள தியாகராஜரையும் காயாரோகணேஸ்வரர் வழிபட்டு அந்த தன்னுடைய பிரம்மஹத்தியை போக்கிக் கொண்டார். இந்த கோயில் புராணம் அழகிய விடங்கரை, இந்த கோயில் புராணம் என்ன சொல்லுதுன்னா இந்த சுந்தர விடங்கரை பற்றி அவ்வளோ உயர்வாக சொல்லுதான். காரோகண சிந்தாமணின்னு குறிக்கிறான். காரோண சிந்தாமணினா சிந்தாமணி கல், எப்படி நினச்சதெல்லாம் தருமோ. அம்பாள் கூட சிந்தாமணி கிரகாந்தஸ்தான் வருதுல்ல, அந்த மாதிரி சிந்தாமணி கிரகத்துக்குள்ள இருக்க அம்பாள் சிந்தாமணியே நம்ம கேட்டதை தரும். அந்த மாதிரி உயர்ந்த ஒரு காரோண சிந்தாமணின்னு சிவபெருமானுக்கு பேரான் இந்த இடத்துல. இவரை நினைத்து தொழுவோருக்கு பிள்ளை பேரு கிட்டுவான். ஒரு வருஷம் இந்த காயாரோகணேஸ்வரரை நினைத்து தொழுவோருக்கு பிள்ளை பேரு கிட்டும். இந்த அழகிய விடங்கர் கரில் சுந்தர விடங்கர் தியாகராஜர் சப்த விடங்கல இவர், இவருடைய சந்நிதி முன்னாளில் பிரதி விடங்கராக இன்னொரு விடங்கரும் இருந்தாராம். அது யாருன்னு பார்த்தா கோமேதகத்திலான ஒரு அழகான லிங்கம் இருந்துச்சான். இவர் விடங்கர்னா பிரதி விடங்கர், ஒருத்தர் வச்சு வழிபட்டு வந்தாங்க கோமேதக லிங்கம் தான் அந்த பிரதி விடங்கர். ஆனால் அந்த களவு போயிருச்சா அந்த கோமேதகம்லாம் இன்னைக்கு கிடைக்குமா? கோமேத லிங்கம் களவு போனனால தர்மயாதின குரு மகா சன்னிதான சுவாமிகள் அவர்களால் அளிக்கப்பட்ட ஸ்படிக லிங்கத்தை வைத்து இன்று வழிபாடு நடத்தப்பட்டு வருகிறது. அப்படிப்பட்ட நிறைய சிறப்புகள் கொஞ்சம்தான் இருக்குது, ஆனால் நிறைய சிறப்புகள் இந்த கோவில்களுக்கு இருக்குது. காயாரோகணேஸ்வரர் இவரை வழிபட்டால் முக்தி பேர் கிடைக்கும், இவரை ஒருவருடன் மனதால் நினைத்து வழிபட்டால் பிள்ளை பேர் கிடைக்கும், இன்னும் என்னென்ன சிவபெருமானை வழிபட்டு கிடைக்காது என்ன இருக்கு, அவரே சிந்தாமணி கேட்கறதெல்லாம் கொடுக்குறவர் சிவபெருமான். இந்த வீதி விடங்க இந்த வீசி தாண்டவத்தை ஆடுகின்ற அந்த அழகிய விடங்கர் சப்த விடங்க தலங்களில் இந்த நாகை காயாரோகணேஸ்வரர் மிகுந்த சிறப்பு பெற்ற தலம். இங்கே வந்து இதை வந்து அனைவரும் வழிபட வேண்டும். சிவபெருமானையும் இந்த அழகிய விடங்கரையும் வழிபட்டு மனதாலும் நினைத்து வழிபட வேண்டும். பெரியவாசரணம் திருச்சிற்றம்.